Welcome to Ayana's Kitchen. நீங்கள் இந்த பொடியை புளிக்குழம்பு வத்த குழம்பு பூண்டு குழம்பு அப்படின்னு புளி சேர்த்து வைக்கிற எந்த சமையலை வேணாலும் நீங்கள் சேர்க்கலாம். ரசம் குருமாவை தவிர நீங்கள் வேறு எந்த குழம்பு வச்சிங்கனாலும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதில் சேர்த்து நீங்கள் ஒரு கொதி விட்டுட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டே சேர்க்கணும்னு இல்லை, லாஸ்ட்டாக போட்டு சேர்த்திங்கன்னா கூட போதும். இதை மாதிரி நீங்கள் ஒரு 40 நாள் 48 நாள் தொடர்ந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு மூட்டு வலி, பாதத்தில் உள்ள வலி, எலும்பில் உள்ள எந்த வலினாலும் உங்களுக்கு சரியாயிடும். நீங்கள் நார்மலாக சட்னிங்கெல்லாம் அரைக்கிறீங்க பார்த்தீங்களா, தக்காளி சட்னி இதெல்லாம், அதுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி புளிப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இது நல்லா வறுத்துட்டதுனால பெரண்டையுடைய அரிப்புத்தன்மைங்கிறதே உங்களுக்கு தெரியாது. தாராளமாக சட்னியில் குழம்புல எல்லாத்துலேயுமே நீங்கள் சேர்த்து செய்யலாம் இந்த ஒரு பொடியே. பாருங்கள், இன்றைக்கி நம்ம பெரண்டையை நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஜாயிண்ட்லேருந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். வெறும் இந்த ஜாயிண்ட்லேருந்து இந்த ஜாயிண்ட்டெல்லாம் எடுத்துருங்க. அதே மாதிரி எடுத்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த ஓரம் இருக்குது இல்லையா, இதில் நாறு, இதே மாதிரி நாலு பக்கமும் 2, 3, 4 பாருங்கள். இப்போ இதெல்லாம் உங்களுக்கு நாரே இருக்காது, நீங்கள் கையில் உடைச்சிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக நார் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு பீஸும் எடுத்து பாருங்க, இதில் ரெண்டு சேர்த்து எடுத்துட்டேன். இந்த பக்கம் இதை மாதிரி நார் எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த விளிம்பு இருக்கேன்னு நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை, ஏன்னா இது விளிம்புக்கு உள்ளே தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த நார் இருந்த இடம் ஒரு பள்ளமா தெரியுதுங்களா. அதனால் நீங்கள் பாருங்கள் இதை மாதிரி உரித்து எடுத்துடலாம். உங்களுக்கு உரிக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ முத்தலாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி நார் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக நாரே இல்லாத உங்களுக்கு பெரண்டாக கிடச்சிரும். இதை மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் அப்படி சின்ன சின்ன சைஸாக கட் பண்ணி ஒரு நாள் மட்டும் உணர்த்திக்கோங்க. வெயிலில் வச்சும் நீங்கள் வைக்கலாம், வெயிலில் வைக்காமல் சும்மா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் ஒரு டைனிங் டேபிள் மேலேயோ இல்லைன்னா கிச்சனில் ஒரு ஓரமாக டவல் போட்டு மூடி வச்சாலே கூட போதுமானது தான். நான் உங்களுக்கு இதை உரித்து கட் பண்ணி ஒரு நாள் உணர்த்திட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு நாள் உணர்த்திட்டேன், அதாவது அந்த ஈரப்பசை போகலை, இருந்தாலும் அதில் எக்ஸ்ட்ராவாக வாட்டர் எதுவுமே இல்லை, அந்தளவுக்கு நல்லா உணர்ந்துருச்சு. இந்தளவுக்கு நீங்கள் உணர்த்தி எடுத்தீங்கன்னா போதும், ரொம்ப ட்ரையே ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம இந்த பொடி திரிக்கிறதுக்கு எப்படி திரிக்கலான்னு பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 5 ஸ்பூன் அளவுக்கு தனியா, இது எல்லாத்தையும் போட்டு எண்ணெய் விட வேண்டாம், எண்ணெய் விடாமல் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள் இந்தளவு நல்லா வறுபட்டுருச்சு. இது வறுபட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கோம். சீரகத்தை லாஸ்ட்டாக சேர்த்து இந்த சூட்டில் லைட்டாக கலந்து விட்டுட்டு நீங்கள் எடுத்தீங்கனாலே போதும். சீரகம் ரொம்ப வறுபட்டதுன்னா வாசனை நல்லா இருக்காது, அதனால் போட்டு கலந்தீங்கனாலே போதுமானது. பாருங்கள் இந்தளவு நல்லா வறுபட்டுருச்சு.
நல்லா பொன்னிறமாக வறுபட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்தளவு வறுபட்டதுன்னா போதும். இப்போ நான் அதே பேன் வச்சுட்டேன், அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த நல்லெண்ணெயில் பெருங்காயம் சின்ன சின்ன பீஸாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் 4 துண்டு பெருங்காயம். நீங்கள் பெருங்காயம் தூள் வேணும்னா நீங்கள் தூளும் போட்டுக்கலாம். பாருங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சுக்கோங்க. தூளை விட இந்த மாதிரி நீங்கள் கட்டி காயத்தை நல்லா பொரிச்சுட்டு செஞ்சீங்கன்னா இன்னும் வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுன்னா போதும். நீங்கள் அப்படியே எடுத்து ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் ஏற்கனவே காமிச்சேன் இல்லையா பெரண்டை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது, அந்த பெரண்டையை அப்படியே இந்த எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இந்த பச்சை கலரே இல்லாமல் நல்ல ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிப்புத்தன்மைங்கிறதே இல்லாமல் இருக்கும். நீங்கள் ரொம்ப உணர வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நாள் உணர்ந்ததுனாலே போதும் உங்களுக்கு. இல்லை நீங்கள் க்ளீன் பண்ணி வச்சிங்க 4-5 நாளைக்கு காஞ்சிட்டே இருக்குது அப்படின்னாலும் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நல்லா காய வச்சும் நீங்கள் வறுக்கலாம், அதனாலேயும் தப்பு கிடையாது. பாருங்கள் உங்களுக்கு மூவ் ஆகும்போதே தெரியும், முதல்ல போட்டவொன்னே நீங்கள் வெயிட்டாக போச்சு இல்லையா, இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக காற்று மாதிரி போகும். அந்த பச்சை கலருங்கிறது உங்களுக்கு பேச்சுக்கு கூட இருக்காது, சுத்தமாக கலரே மாறிடும். இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்துக்கணும் பாருங்கள். அதே மாதிரி இந்த சட்டியில் எண்ணெய்ங்கிறது பேச்சுக்கு கூட இருக்காது பாருங்கள், ஒரே ஒரு ஸ்பூன் தான் உங்களுக்கு எண்ணெய் விட்டேன். அதை பெருங்காயத்தை பொரிச்சுட்டு அந்த எண்ணெயிலேயே தான் வறுத்துருக்கேன், நிறைய எண்ணெய் போட்டு நீங்கள் வறுக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த பொடி ரொம்ப நாளைக்கு லைஃப் இருக்கும். நான் இன்றைக்கி கொஞ்சம்தான் செஞ்சு காமிக்கிறேன், இல்லை நீங்கள் நிறைய செஞ்சு காமிச்சிங்கன்னா நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் இதை ஸ்டோர் பண்ணி நீங்கள் சமையலில் சேர்க்கலாம். இந்த அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும், நல்லா வறுத்து ஆற வச்சுருங்க. நான் ஆறினவுன்னே எப்படி பொடி பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள். நல்லா ஆறிடுச்சு பாருங்கள், எப்படி சரசரன்னு சத்தம் கேட்குது. இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இப்போது நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பருப்பு காயம் எல்லாமே மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே நீங்கள் மேலே பெரண்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல நைஸ் பவுடராக ஆக்கிக்கோங்க. இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. நைஸ் போடுறேன் பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த அளவுக்கு பொடியானா போதும், ஃபஸ்ட் கிளாஸாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா உங்களுக்கு அந்த பெருங்காயம் வெந்தயம் தனியாவுடைய வாசனையோட சூப்பரான ஒரு பொடி ரெடி ஆயிடுச்சு. உங்களை டெய்லி 48 நாளைக்கு தொடர்ந்து பெரண்டை சாப்பிட சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒரு சட்னி செஞ்சு சாப்பிட்ணும், துவையல் செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை மாதிரி நீங்கள் ஒன் டைம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சமையலில் வேணாலும் எந்த குழம்புல வேணாலும் நீங்கள் சமைச்சு சாப்பிட்லாம். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.